நான்தான் உங்க முரட்டு சிங்கிள் மாரிமுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திவ்யாக்கா இருக்காங்கல்ல திவ்யாக்கா, அந்த அக்காவை மூணு பேர் சேர்ந்த மர்ம கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்களாம். இன்னைக்கு அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ரொம்ப சந்தோஷம், கவலையாக இருக்கு. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிமிக்கிரி சுந்தரேஷ், இது மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. வீடியோக்குள்ளே போவோமா? வாங்க சிஸ்டர், வாங்க. இந்த வீடியோவுக்கு கிரெடிட்ஸ் நம்ம ஜெய்மணிவேல் யூடியூப் சேனலுக்கு கொடுக்கலாம். அந்த யூடியூப் சேனலில் நம்ம காத்து கருப்பு கலையை வச்சு நம்ம திவ்யா அக்காவை கடத்த பார்க்குறாங்க. சிஸ்டர் இங்கே வாங்க, சிஸ்டர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதும் அக்கா உடனே வண்டி பக்கத்தில் போயிடுறாங்க. யார் நீங்கள்? யார் இவங்களா? ஸ்பைடர்மேனு சூப்பர்மேனு பேட்மேனு? அட ஏங்கா, உங்களை கடத்த போகிறாங்கக்கா. என்னது திவ்யாக்கா சிரிக்கும் போது சிம்ரன் மாதிரி இருக்காங்களா? காத்து கருப்பு, ஏத்தாத வெறுப்பு, இதெல்லாம் சிம்ரன் மேடம் கேட்டாங்க, அவ்வளவுதான், பாத்துக்க. நான் தான் உங்க முரட்டு சிங்கிள் மாரிமுத்து. நீ முரட்டு சிங்கிள் மாரிமுத்தா? அப்படியே மூக்கல குத்து. ஒரு நல்ல வீடியோவுக்காவது என் வாய்ஸை யூஸ் பண்ணா சரிங்களா? கடத்த போற வீடியோவுக்கு என்னப்பா என் வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? என் வாய்ஸை கேட்டதும் அக்கா ஏதோ குற்றாலத்துல குழந்தைங்கெல்லாம் குரங்க பார்த்து அப்படியே ஜாலியா அப்படி சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் வாய்ஸை கேட்டு சிரிக்கிறாங்க. அக்கா என் வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் இந்த மூணு பேர் திவ்யா அக்கா கிட்ட, நீ எங்க கூட வந்தா உனக்கு அது வாங்கி தருவேன் இது வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க. உங்களுக்கு மூணு வேளையும் பிரியாணிலாம் வாங்கி தருவோம். பாருங்களேன், சரக்கு வேணுமா? சரக்கு அக்கா உனக்கு இருக்கு. அப்புறம் திவ்யா அக்கா, ஓகே நம்ம இவங்க கூட போனா இதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியில ஏறி உட்கார்றாங்க. என்னன்னு சொல்றீங்க? கடல் பண்ணின்னு சொல்லி அக்காவை வித்துருவீங்களா? அண்ணே வேணானே, அப்புறம் வாங்கிட்டு போறவங்க அக்கா சிரிப்பை கேட்டு செத்துருவாங்கனே. சர்க்கஸ்ல போயிட்டு நாய் மாதிரி பண்ணி மாதிரி எல்லாம் பண்ணிதான் காசு சம்பாதிக்கணும், பரவாயில்லையா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தங்களை கடத்தினா அவங்க அப்பா அம்மா எல்லாம் என் பிள்ளைய விட்டு பிள்ளைய விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்காவை கடத்தினா அவங்க வீட்டுல சந்தோஷப்படுவாங்களே. அக்கா வீட்டுல அவ்வளவு இம்சம் பண்ணிருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துல அந்த மர்ம கும்பல் அக்கா பேசுறதெல்லாம் பார்த்து உனக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அக்கா வந்து கதறாங்க. ஆமா, திவ்யா அக்கா வாழ்க்கையில ஒரு பெரிய ஹீரோயினா வரணும். என்னக்கா? கண்டிப்பா சாதி பெற சினிமால பெரிய ஆளா வந்து காமிப்ப, இது சத்தியம். அக்கினி சீரகே எழுந்து வா. அப்புறம் திவ்யா அக்கா காத்து கருப்ப பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. தாலிகிரி கட்ட முடியாதுன்னு எனக்கு, தாலிகிரி கட்ட முடியாதுன்னு எனக்கு, தாலிகிரி எனக்கு கட்ட பொரியா அப்படின்னு சொல்லி காத்து கருப்ப பார்த்து நம்ம திவ்யா அக்கா கேக்குறாங்க. கேட்கணும்ல, ஏன்னா மனசுல இருக்கும்ல. ஒரு அழகான பெண்மணி வந்து ரோட்ல நிக்கும் போது இந்த மாதிரி வண்டியில வந்து ஏத்திட்டு போனா அவங்களுக்கு தோணும்ல, அதான் கேக்குறாங்க. தாலிகிரி கட்ட முடியாதுன்னு எனக்கு. அதுக்கப்புறம் திவ்யா எப்படியாவது வண்டியில இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. வண்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றது மட்டும் இல்லாம காத்து கருப்பு கதையை க்ளோஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்க்காம அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நேத்து என்னையும் ஒரு மூணு பெண்கள் கடத்த பார்த்தாங்க. நான் உடனே திவ்யாக்காவோட வீடியோ காட்டினேன், என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. திவ்யாக்காக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் டுயிங்னு காட்டும் என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.